நாற்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நாம் வாசிப்போம். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் சோத்ரம். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். 41 இப்படியாய் ஆண்டவர் இயேசுவால் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். கண்களை போடுவோம். பரலோக பிதாவே சூத்துறோம். பரலோகத்தின் தேவனே நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை மூலமாய் ஆண்டவரே யெகோவா இணைந்திருக்கிற ஒவ்வொருவருமே அவருடைய தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஐயா. ஆவியானவர் நீ பேசுவீராக, அவருக்கு வேண்டிய வார்த்தைகளை நீ பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே அவர் ஒரு வார்த்தை பேச மாட்டாரா? என்னோடு கூட ஆண்டவர் இடைபெற மாட்டாரா? ஆவியானவர் என்னோடு பேச மாட்டாரா? என் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மாட்டாரா என்று சொல்லி, கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு நீ பேசும்படியாக வச்சுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமே. இயேசுயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த அதிகாரத்தை முடிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், 23, 29, 30, 31. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாரிவரும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுந்துவார்கள். அவள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சோத்திரம். பிரியமானவர்களே, யெகோவா டீம்ல இருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு பலன் கொடுக்க விரும்புகிறார், உங்கள் சத்துவத்தை பெருக பண்ண விரும்புகிறார். ஓ க்ளோரி டு காட், தேங்க்யூ லார்ட். சோர்ந்து போயிருக்கிற சோர்ந்து போயிருக்கிற சகோதரியே, உன் ஆவியிலே சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை உன் ஆத்மாவில நீ சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை சரீரத்தில் நீ சோர்ந்து போய் வாழ்க்கையிலே சோர்ந்து போயிருக்கலாம். அவன் நீ சோர்ந்து போயிருக்கிற உன்னை பார்த்தது அதுதான் சொல்ற ஆண்டவர், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். நீ சோர்ந்து போய் காணப்பட்டவனாய் இந்த வேளையில இந்த இடத்துல இருக்கிற அடுத்து நான் என்ன செய்வேன், என்ன பண்ணுவேன் என்று சொல்லி ஒருவேளை அலைமோதி கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஆகாரை போல நீ அழுது கொண்டிருக்கலாம். எஸ்ஐக்கியா தீர்க்கதரிசி எஸ்ஐக்கியா ராஜாவை போல நீ அழுது கொண்டிருக்கலாம். அண்ணாவை போல நீ அழுது கொண்டிருக்கலாம். ஓ, நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன், என்ன செய்வேன் என்று சொல்லி ஒருவேளை நீ அலைமோதி கொண்டிருக்கிறாயா? இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உனக்கு தேடி வருகிறது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறாராம். சோர்ந்து போகிறவனை அவர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட உனக்கு பலன் கொடுக்க இந்த காலை வழியிலே அவர் விரும்புகிறார், உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். அதனாலதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பவுல் அருமையாய் சொல்லுகிறார் பிலிப்பியர் புஸ்தகத்துல, பிலிப்பியர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். பிலிப்பியர் புஸ்தகம் 4 அதிகாரத்துல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் என்ன பண்றாராம், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லப்படுது. கர்த்தர் சொல்றோம், உங்களை இந்த காலை வழியிலே உங்களை பலப்படுத்துகிறவர்கள் மனுஷன் அல்ல, இவர்கள் அல்ல. கர்த்தர் சொல், யாராலையும் உங்களை பலப்படுத்த முடியாது. ஆனால் உங்களை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்துவே உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறாராம். அதனால்தான் பவுல் சொல்றார், அருமையா சொல், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவே அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. சோத்ர லூக்காவின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்துல வாசிக்கும் போது உன்னதத்திலிருந்து வரும் பலன் வரும் வரையிலும் காத்து எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்ர உன்னத பலன், அந்த உன்னத பலன் இப்போது நமக்கு தேவை. பிரியமானவளே, உன்னத பலனால நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட வேண்டும். அவருடைய ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். அவருடைய ஆவி உங்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறது.
அவருடைய ஆவி உங்களை உயிர் குறிப்பிட்டதா இருக்கிறது. அந்த ஆவி உங்களை காலோடு நிக்க பண்ணுகிறது. அந்த ஆவி உங்களை சோர்ந்து போயிருக்கிற உங்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. உற்சாகம் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அவையே நீங்கள் அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆவியை பெறாதவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆவியை நிரம்ப வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் வேண்டும் வேண்டும் என்று கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்கு இருக்கும் போது உங்களுடைய சோர்வுகளை எல்லாவற்றையும் அது எடுத்து போட வல்லமை உடையதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க எப்பெல்லாம் சோர்ந்து போகிறீங்களோ அப்பெல்லாம் அவர் உங்களை பலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, இந்த வழியில கேட்டுக் கொண்டிருக்கிற என் அருமையான தேவப்பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிறாரா? வேலை இல்லை என்று சோர்ந்து போயிருக்கிறாயா? ஒருவேளை பிள்ளை இல்லை என்று சொல்லு போகிறாயா? என்னை கூட பிறந்தவர்களாலே நான் ஏமாற்றம் அடைந்திருக்கிறேன். என்னை ஏமாற்றி விட்டார்கள். நான் என்ன செய்வேன்? எனக்கு வர வேண்டிய நன்மை எனக்கு வராமல் இருக்கிறது. என் தகப்பன் என்னை ஏமாற்றுகிறார், என் தாய் என்னை ஏமாற்றுகிறார்கள், என்னுடைய உடன் பிறந்தவர்கள் என்னை ஏமாற்றுகிறார்கள், என்னுடைய உற்சாக உறவினர்கள் ஏமாற்றுகிறார்கள், என் கணவன் என்னை ஏமாற்றுகிறார், என் மனைவி என்னை ஏமாற்றுகிறார், இப்படி என்று பலவிதத்தில் சோர்ந்து போயிருக்கிறாயா? இந்த வேளையிலே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த வேளையிலே கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்பி அவர் உன்னை பலப்படுத்துகிறாராம். அவருடைய வார்த்தை உன்னை பலப்படுத்தக்கூடிய சாத்தானிடத்திலே சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் 54 மாத்திரமல்ல, மத்தேயு புஸ்தகம் 4:4 சொல்லி இருக்கிறார். மத்தேயு 4:4 சொல்லி இருக்கிறார், ஓ மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தானத்தில் அவர் தைரியமாய் சொன்ன வார்த்தையை பார்க்கிறோம். ஓ கர்த்தருடைய வார்த்தை மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ஒவ்வொரு வார்த்தை, அந்த வார்த்தை உன்னை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை உன்னை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, இந்த வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நன்மையான தேவப்பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள், வேலை இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை வசதி இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை வாடகை கட்ட முடியாமல் இருக்கலாம், பலவித நெருக்கங்களிலே காணப்படலாம், பிள்ளையை வயதாகிவிட்டது திருமணம் செய்யவில்லையே என்று ஒருவேளை கலகி கொண்டிருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை வாங்கி கொடுக்க முடியவில்லை என்று கவலைப்படலாம், அதனுடைய பலவிதமான நெருக்கடிகளை காணப்படலாம். ஆனால் அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்க அவர் இருக்கிறார். ஆபத்துக்கான நெருக்கத்திலே நெருக்கம் உண்டான போது நீ கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் அந்த நெருக்கத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் நெருக்கம் எப்பெல்லாம் ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் நீ கர்த்தரை நோக்கி பார், அவர் உனக்கு அந்த நெருக்கத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுப்பார். சங்கீதம் 29 கடைசி வசனம் சொல்லுது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பாராம், அவருடைய ஆசு ஆண்டவர் சொல்வது அவருடைய சமாதான மருளி அவரை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 29 சங்கீதம் கடைசி வசனம். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவளே, இந்த வேளையில கூட கேட்டுக்கொண்டு நம்பிக்கை இல்லாமல் ஒருவேளை காணப்படுகிறாயா? இந்த வேளையிலே கர்த்தருக்குள்ளே நம்பிக்கைப்படு. இப்போது அவர் உன்னை விடுவிக்க வல்லவர், அவர் உன்னை விடுவிக்க வல்லவர். சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோவுக்கு வந்த சோதனையிலே அவர் விடுவித்தார் அல்லவா? அக்கினியில் சூளையிலே வைத்திருந்த போதிலும் தேவனை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார். அப்போது ஒருவேளை அவர் விடுவிக்காமல் போனாலும் நீ வைத்திருக்க பொருளையே நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி ஆண்டவர் பிரமதம் எடுத்தார்கள். ஓ ஆண்டவரே, உறுதியாய் நின்றார்கள். அக்னி சூளையிலே போடப்பட்டார்கள். 7 மடங்கு நெருப்பிலே அவனை போடும் போது அவர்கள் மூழ்கி கூட கருகி போகவில்லையாம். எவ்வளவு பெரிய அற்புதத்தை தேவன் செய்கிறார் பிரியமானவளே. உங்களுடைய வாழ்க்கையில சிங்ககவில தானியலை போட்டார்கள். சிங்கத்தின் வாயை தேவன் கட்டி போட்டாராம். ஓ பாருங்க, சிங்க கவிலிருந்து பிழைத்து வந்தவர் வானொலி யாவை பார்க்கும் போது தானியல் பிழைத்து வந்தார். பாருங்க எவ்வளவு பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எலும்புகள் வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு உரதமாய் கொடியேற்றுவார். சோர்ந்து போயிருக்கிறாயா? சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. யாரும் இல்லை என்று நீ சோர்ந்து போகாதே. உன்னை ஆற்று ஆள் இல்லை, தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்று நீ சோர்ந்து போயிருக்கிறாயா? இப்போதே உன்னை சோர்ந்து போகாதபடி உன்னை ஆற்றுகிற ஒருவர் இருக்கிறார், உன்னை தேற்றுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் ஜீவனோடு இருக்கிறார், உன் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீ ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவர் கல் அல்ல, அவர் மரபல்ல, சிறை அல்ல, அவர் உனக்கு தலையாயிருக்கிறார். அவர்தான் தலை,
அவர் தான் உனக்கு தலையா இருக்கிறார். சரீரத்துக்கு தலையாக, சரீரத்துக்கு தலையா இருக்க போல சபைக்கு அவர் தான் தலையா இருக்கிறார். ஓ, நமக்கு அவர் தான் தலையா இருக்கிறார். அந்த தலை உன்னோடு கூட இருக்கும் போது நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, திகழ்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓ, அதனால்தான் சொல்லுகிறார், கலையோட ஸ்தோத்திரம், அவரை பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகலனை பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தாங்குகிற தேவன் இந்த கால வேலையில உன்னை தாங்கும்படியாய் அவர் இறங்கி வந்திருக்கிறார், உன் வீட்டுக்கு வந்திருக்கிறார், உன் அருகிலே வந்து நிற்கிறார், உன்னை தாங்கும்படியாக, உன்னை தேற்றும்படியாக, உன்னை ஆற்றும்படியாக, உன்னை விடுவிக்கும்படியாக, உன்னை குணப்படுத்தும்படியாக, உன்னை சுகப்படுத்தும்படியாக, உன் இதயத்திலே நிறைய நாட்கள் நீடா, எத்தனை நாட்கள் நான் ஜெபிப்பது, எத்தனை நாட்கள் நான் வேதம் வாசிப்பது, எத்தனை நாளைக்கு நான் தேடுவது, இன்னும் எனக்கு ஒரு பதிலும் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறாயோ, ஆண்டவர் இந்த வேளையில உன்னுடைய சோர்வுகளை அவர் எடுத்து போட வல்லவர், வல்லவராயிருக்கிறார், பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். பவுல் கூட சோர்ந்து போனார், மூன்று விலையில விண்ணப்பம் பண்ணினார், மூன்று முறை விண்ணப்பம் பண்ணி போது ஆண்டவர் சொன்னார், ஒன்று ரெண்டு குறைந்தர் 9:12 சொல்லியிருக்கிறபடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 11:9 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அவர் என் கிருபை உனக்கு போதும், விளைவிடத்திலே பலன் விளங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிருபை எனக்கு, என் கிருபை உனக்கு போதும்னு சொல்றாரு. இந்த வேளையில இந்த கேட்டுக் கொடுக்க என் அருமையான சகோதரியே, சகோதரனே, ஆணவ தாய்மார்களே, உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஊழியத்தை செய்து கொடுக்க என் அருமையான சகோதரர் சகோதரிகளே, உங்களை பார்த்து சொல்ற என் கிருபை உனக்கு போதும், ஐயோ நான் நெருக்கப்படுகிறேனே, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே, என்னை தூக்கி விட ஒருவரும் இல்லையே, என்னை தாங்கி விட ஒருவரும் இல்லையே, என்னை ஏற்றி விட நான் தனி மனிதனாக இருந்து கஷ்டப்படுகிறேனே என்று சொல்லி ஒருவேளை நீ நினைத்துக் கொள்ள, என்னை யாரு புரிந்து கொள்வார் இல்லையே, என்னை யாரு புரிந்து கொள்ளவில்லையே, என்னை யாரு அறிந்து கொள்ளவில்லையே, என் நிலைமை யாருக்கு தெரியவில்லையே, என்னை யாரு உதாசீனப்படுத்துகிறார்களே, என்னை வெக்கப்படுத்துகிறார்களே, வேதனைப்படுத்துகிறார்களே, எனக்கு உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, எனக்கு உபத்திரம் கொடுக்காமல் இருந்தால் நல்லதல்லவா என்று சொல்லி ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறாயா? ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, உனக்கு உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனால் அந்த நிலைக்குள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோதிக்கப்பட்டபடியால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உனக்கு உதவி செய்கிற கரம் இருக்கிறது, உதவி செய்கிற ஒரு கரம் இருக்கிறது, இந்த உலகத்தாருக்கு அது இல்லை, ஆனால் உனக்கு இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்க சூழ்ந்திருக்கிறதா? கடன் தொல்லை நுழைந்திருக்கிறதா? பலவிதமாய் நெருக்கப்படுகிறாயா? ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே, வாழ்வுட விட நான் செத்து விடுவேன், செத்தால் பரவாயில்லை என்று சொல்லி மரணத்தை நோக்கி ஓடுகிறாயா? இந்த வேளையிலே உன்னை ஆண்டவர் அழைக்கிறார். ஓ, என் அருமை மகனே, என் அருமை மகளே, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நிச்சயமாய் உன்னை விடுவிப்பேன், நிச்சயமாய் என்னை நம்பு, என் வார்த்தையை நம்பு, என்னை விசுவாசி, நீ பிழைத்துக் கொள்வாய், என்னை விசுவாசிக்கும் போது நீ பிழைத்துக் கொள்வாய், என்னை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஓடி மீத ஜனங்கள் ஒரு போது வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என்னை பார்த்தால் சொல்லுகிறார், உன்னை பார்த்துதான் ஆண்டவர் இந்த வழியிலே ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு கடந்து வருகிறது, தீர்க்க தரிசனமாய் உன்னை பார்த்து வருகிறது. என் மகள், என் ஜனமே, என் ஜனமே, நீ சோர்ந்து போகாதே, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஓடி மீக்கபாலபா, எங்கே நீ வெட்கப்பட்டு போனாயோ அந்த இடத்துல உன்னை மேன்மைப்படுத்த அவர் உதவியாய் இருக்கிறார். சங்கீதம் 3:3 சொல்லியிருக்கிறபடி அவர் உன் தலையை உயர்த்துகிறவர், அவர் உன் தலையை உயர்த்துகிறவர், அவர் உன் தலையை உயர்த்தி அழகுபடுத்துகிறவர். யோசேப்பை உயர்த்தினது போல, தாவீதை உயர்த்தினது போல, தானியேலை உயர்த்தினது போல உன்னை விரும்புகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் அவர் பெருக பண்ணுகிறார். சத்துவம் சத்தியம் கிடையாதுங்க, எப்படி என்னால எப்படி முடியும்? ஆகவே வேதவசனம் சொல்கிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகுமா? விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிறவனாலே ஆகுமா? நடுகிறவனாலும் அல்ல, நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைவு செய்கிற தேவனாலே ஆகும் என்று வேதம் சொல்கிறது. விளைவு செய்கிறவர் அவர்தான், உடை நிகழ்த்துகிறவர் அவர்தான், அவர் மேல் அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருங்க பண்ணுகிறாராம்,
பெருகப்படுகிறாரா? எனக்கு பெருக்கம் இல்லையே, எனக்கு எந்த சக்தியும் இல்லையே, எந்த வகையிலும் எனக்கு உதவி இல்லை என்று சொல்லி ஒருவேளை சக்தி இல்லாம இருக்கலாம், ஆண்டவரே சுத்திருக்கலாம், திடன் இல்லாம இருக்கலாம், ஆண்டவருடைய திடப்படுத்த வல்லவராயிருக்கிறார். இளைஞர்கள் இலைப்படைந்து சுமந்து போவார்கள், வாலிபர் இருக்கிறான்னு சொல்லி வாலிபர்களை நம்பி போக வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாலிபர்களும் இளறி போவாங்களாம், இளைஞர்களும் இளறி போவார்களாம். கர்த்தர் சொல்றேன், நான் வயதாயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறாய். கர்த்தர் சொல்றான், முதிர் வயதில் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறான். தாயின் வயிற்றில தாங்கினது போல முதிர் வயதில் உன்னை தாங்குவேன். இளைஞர்கள் இலைப்படைஞ்சு போவாங்க, அவங்க பலத்துல ஜெயிக்கலாம்னு நினைப்பாங்க, முடியாது. ஓ வாழ்வு வாழ்வுகள் நினைப்பாங்க, ஆண்டவர் சுதந்திரம் ஆண்டவரே இடறிவு வாங்கலாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, நீ அது தினமும் அதிகாலையிலே இந்த யெகோவா ஜீவன் இருக்கிற தேவனுக்கு காத்திருக்கிறபடினாலே நீ என்ன நடக்கும், அவனுக்கு புது பலன் அடைவீர்கள். கழுகுகளை போல கழுகு வெள்ளான காலத்துல ஓ அந்த மலையிலே உச்சியிலே போய் உட்கார்ந்து கொள்ளுமா, உட்கார்ந்து அதனுடைய சிறகுகள் எல்லாம் போய்விட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு எப்படி பாய் கடையில தொங்குகிறதானே, கறி கடையில தொங்குகிற கோழி போல உரித்த கோழி எப்படி இருக்கு, அது போல மாறிவிடுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உடனே மறுபடியும் அவருடைய சிறகுகள் மறுபடியும் முளைக்க ஆரம்பிக்கும், முளைத்த பிறகு அதுக்கு ஒரு புது பலன் உண்டாகுமா. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் புது பலனை தர வல்லவராய் இருக்கிறார். புது பலன், இன்றைக்கு ஒரு புது பலன் உனக்கு தேடி வருகிறது, இந்த புது பலனை பெற்றுக்கொள், புது பலனை பெற்றுக்கொள். ஊரி பி கபலபா தூரபல பக்கபரபல தூக்கரபலபா தூரபல பக்கபரபல தூரபல பக்கபரபலபா, இன்றைக்கு ஒரு புது பலன் உனக்கு தேடி வருகிறது. ஓரி வீக்கவளவா நிரப்ப வல்லவர், இப்போது உன்னோட வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே என்னை புது பலனால் நிரப்பு காண்டவரே, புது பலனால் நிரப்பு காண்டவரே, புது பலனால் நிரப்பு காண்டவரே. காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறதா, காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. எளிமையாவின் புலம்பல் புத்தகத்திலே மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அவர்கள் ஓடினாலும் இழப்படுவார்கள், நடந்தாலும் காத்திருக்கிற உனக்கு தேவன் புது பலனை கொடுக்க விரும்புகிறார், உனக்கு ஜெயிக்க உதவி செய்கிறார். பாவத்தை ஜெயிக்க, சாபத்தை ஜெயிக்க, வியாதியை ஜெயிக்க, நோய்களை ஜெயிக்க, பேய்களை ஜெயிக்க, இந்த உலகத்தில் உள்ள அதிகாரங்களை ஜெயிக்க தேவனுடைய விளக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறாராம். உனக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நம்பு, அவர் மேல முழுமையாய் நம்பு, முழுமையாய் நம்பு, அரை குறைமாய் நம்பாதே, முழுமையாய் அவரை நம்பு. முழுமையான விசுவாசம் தேவை, முழுமையான விசுவாசம் தேவை. நூற்றி அதிபதியுடைய விசுவாசம், ஆண்டவரை நீ ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான். ஓ ஆண்டவர் சோத்திரம், அந்த காலானி சூரியனுடைய விசுவாசம், ஆண்டவரே நாய்க்குட்டிகள் துணிக்கு மேலிருந்து மேஜையிலிருந்து கீழே நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லும் போது ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்த்து தூரத்தில் இருந்துதான் அவருடைய மகளை சுகமாக்கினாராம். அதே போல கத்தா பெரும்பாடுள்ள ஸ்ரீ சொன்ன வஸ்திரத்தை தொட்டாலாகிலும் நான் சுகமாவேன், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்களாம். தொட்ட போது அவன் சுகமானான். இயேசு யாரை தொடுகிறாரோ அவன் சுகமாவார்கள், இயேசுவை யார் தொடுகிறோமோ அவர்களும் சுகமடைவார்கள். ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு போதும் பிரியமானவர்களே. அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும், உங்களை உருவாக்கும், உங்களை குணமாக்கும், உங்களை சுகமாக்கும், உங்களை விடுவிக்கும், இந்த உலகத்தில் உங்களை அதிசயங்களை செய்து உங்களை மேன்மைப்படுத்தும். யோசேப்பை வாழ்க்கையில மேன்மைப்படுத்தி அவருடைய வசனம் அவரை புடமிட்டது, ஏற்ற வேலை வரும்போது அவரை உயர்த்தினாராம். அதே போல உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவார். சோர்ந்து போகாதே, கலங்காதே. மனுஷன் கைவிடுவான், ஆண்டவர் கைவிட மாட்டார். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, மனம் மாறுகிறவர் அல்ல, அவர் மாறாதவர், இரக்கமுள்ளவர். உன்னை உன் ஊழியத்திலையும் உன்னுடைய ஜீவியத்திலையும் கர்த்தர் உனக்கு அதிகமாய் உனக்கு ஆசு வைத்து உன்னை வழி நடத்துவார். சோர்ந்து போகாதே, தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திரு. உன்னை புது பலனால் நிரப்பிக் கொண்டே இருப்பார். உன்னுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.